ஹாய், ஹலோ, வணக்கம் அன்பா. நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம திடீர் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புரட்சி இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் தான் ரைட்டர் படம். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நல்லா இருக்கா இல்லையா, இந்த படத்தோட கேஷ் க்ரூ யார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்டர் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க்லின் ஜாக்கப் அவர்களும். இந்த படத்தோட இசையமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்த் வசந்த் அவர்களும் இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சமுத்திரக்கனி அவர்கள் தான். அவருடைய புரட்சிகரமான பேச்சு இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் நம்முடைய சமுத்திரக்கனி அவர்கள் பார்த்திங்கன்னா, காவல் நிலையத்தில் ஒரு ரைட்டராக இருக்கக்கூடிய காட்சி தான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு அதிகார வர்க்கத்துக்கும் நம்முடைய சாமானிய மனிதன் சமுத்திரக்கண்ணிக்கும் இடையே நடக்கக்கூடிய போராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எந்த அளவுக்கு போராடி ஒரு ரைட்டராக இருந்து வெற்றி அடையாரு அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட முக்கிய ரோலில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சந்தோஷ் நாரங்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோலுங்கிறது ஒரு கேரக்டராக இல்லை, இந்த படத்தோட எழுத்தாளராக நம்முடைய சந்தோஷ் நாரங்கள் இருக்கார். அவரோட எழுத்துக்களும் இந்த படத்தில் எந்தளவுக்கு பதிய போகுது அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். மேபி இந்த படம் சமுத்திரக்கனி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி படமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவருடைய புரட்சிகரமான பேச்சு, அவருடைய புரட்சிகரமான நடிப்பு இந்த படத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோடு என்னுடைய முடிச்சலாம் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.